உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வார செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை ஒரு குறு நாடகமாக மாற்றி வழங்கிய அருமையான கர்மியல் கலைக்குழுவினருக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக முயற்சி செய்த யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:1-4 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1-4. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே உச்சரிப்பின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புத்தகத்தில் மாத்திரம் இப்படி பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பெற்ற நிகழ்வு 5 இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கு. இங்கே அப்போஸ்தலர் மேலறையில் காத்திருந்த சீடர்கள். 8 பிலிப்பு ஊழியத்தினால சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலிருந்த விசுவாசிகள். அப்போஸ்தலர் 9 ஒரு பாவிகளில் பிரதான பாவிகளிலிருந்து அழைக்கப்படத்தக்க நிலையிலிருந்த ஒரு மனுஷன் கர்த்தராலே சந்திக்கப்பட்டு அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறான். அப்போஸ்தலர் 10 பிற இனத்தைச் சேர்ந்த ஒரு ரோம அதிகாரி கொர்னேலி, அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அந்த நாளிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுகிறார். அப்போஸ்தலர் 16 ஒரு முழு சத்தியமும் தெரியாமல், ஃபுல் காஸ்பல் தெரியாமல், ஒரு ஊழியத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற எபேசிலிருந்த சீடர்கள். அங்கே பவுல் அவர்களுக்கு பூர்ண சத்தியத்தை விளக்கி சொல்வேன். பால் வாஸ் எக்ஸ்பிளைனிங் த ஃபுல் காஸ்பல் டு தம். தேவர் பேப்டைஸ் அகெயின் அண்ட் வென் பால் வாஸ் ப்ரேயிங் தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. இந்த 5 அவர்கள் பாஷைகளை பேசினது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. It is explicit in 3 and it is certainly implicit in 2. அந்த 3 வெளிப்படையாக அவர்கள் பாஷைகளை பேசினது குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 அவர்கள் பாஷைகளை பேசினார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. பவுல் அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசினார் என்று அங்கே சொல்லப்படலை.
ஆனால் அவன் பால் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட், அவர் பாஷைகளை பேசியிருப்பார். ஏன்னா அவரே சொல்கிறவங்க எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை நான் பேசினேன் அப்படிங்கிறார். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஒருவேளை வேதத்தை புரட்ட வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், ஐயோ அவங்க சமாரியாவில் அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசினாங்களா அப்படின்ற ஒரு இடத்த பிடிச்சிக்குவாங்க. அவங்க பேசலைன்னு அங்கே சொல்லலையே, மீதி நாலு இடங்களில் பேசினது தெளிவாக இருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், பேசியிருப்பார்களே அப்படி கூட யோசிக்கக்கூடிய மனம் இல்லை, விட்டுருவோம். ஆனால் நமக்கு தெரியுது கண்டிப்பாக, ஏன்னா அவங்க எப்படி அபிஷேகம் பெற்றதை பற்றி பேதுரு சொல்லும்போது நம்மை போல பெந்தைக்கோஸ்தனால் நம்ம அபிஷேகம் பெற்றது போல் அவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று தெளிவாக சொல்கிறேன். மீண்டும் மீண்டுமாக இந்த வேத படத்துக்குள்ள அல்ல, பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 10:16 அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வெவ்வேறு பாஷைகளை பேசினது தெளிவாக வெளிப்படையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் இருந்த விசுவாசிகள் பரிசுத்தாவை பெற்றது மற்றவங்க பார்க்கக்கூடியது மாதிரி இருந்துச்சு. பெந்தகோஸ்தனால் சீசர்கள் பரிசுத்தாவை பெற்றது போலே அவர்களும் பெற்றார்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9 பவுல் அங்கே பரிசுத்தாவை பெற்று பாஷைகளை பேசினார் என்று குறிக்கப்படலை. ஆனால் பவுல் பரிசுத்தாவை பெற்று பாஷைகளை பேசினது மற்ற இடங்களில் நம்ம பார்க்கணும். இருக்கட்டும், இந்த பரிசுத்தாவை வரும்போது அவங்க மத்தியில் நடந்த 7 மாற்றங்களை குறித்து கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதை தான் இவங்க நாடகமாக போட்டாங்க. பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்போது நமக்குள்ளாக இருக்கிற அந்த பயம், அந்த பயம் நம்மை விட்டு போயிடும், தைரியம் வருது. நான் தான் சாட்சி, இயேசு உயிரோடு எழுப்பினதுக்கு நாங்கள் சாட்சி என்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நம்ம மாறுறோம். பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி வருது. அங்கே ஒரு பிறவி முடவன் இயேசு நாமத்தில் அவன் எழும்பி நடக்கிறான், அற்புத அடையாளங்கள் நடக்குது, பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி வருது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாக, மனவாட்டி சபையாக மாறுகிறார். அப்போ தான் சபை உருவாகுது. இவங்க கிராமம் கிராமமாக போய் ஊழியம் செய்தாங்க, வியாதியஸ்தரை சுகமாக்கினாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து மனந்திரும்புகள் என்று பிரசங்கித்தார்கள். சபை உருவாகலை, போய் ஊழியம் செய்தாங்க, சபை உருவாகலை. ஆனால் இவங்க பரிசுத்தாவி பெற்று ஊழியம் செய்யும்போது அநாதி தீர்மானத்தின் நிறைவாக சபைகள் உருவாக ஆரம்பித்தன. அது மாத்திரமில்லை, பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததோ அதே போல் அவர்கள் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மறிக்கவும் ஆயத்தமாக இருந்தார். கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மறிக்கவும் ஆயத்தமாக இருந்தார். இன்றைக்கு உலக வரலாற்றில் பிரியமானவர்கள் சிலுவையில் அறைந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு வாலிபன், 32 வாலிபன் இயேசு, 33 வயதுக்குள்ளே இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இயேசுவுக்காக இதுவரைக்கு 500,000 பேர் அந்த இயேசுவை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு அவருக்காக இரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இரத்த சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என் முன்னே, சிலுவை என் பின்னே. நம்ம ஊரில் இரத்த சாட்சியாக மறித்தவர்களை குறித்த பாடல் அது. ஏன் அவர் பார்த்ததே இல்லையே, 2000 முன்பாக வாழ்ந்தவர், அது பெரிய மிரக்கல்ங்க. பரிசுத்தாய் வரும்போது இயேசுவுக்காக வாழ்வது மாத்திரமல்ல, இயேசுக்காக மறிக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்.
இந்த பரிசுத்தாவி வரும்போது அவங்க எல்லோரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவன் தங்களுக்கு தந்தரலின உச்சரிப்பின்படியே அக்கார்டிங் டு தி அட்டரன்ஸ் காட் கேவ் தம் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். இப்போ நான் ரொம்ப வசனங்கள்லாம் எடுத்து கொடுக்க விரும்பலை, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்த நாள்லேருந்து இந்த நாள் மட்டுமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஊழியெல்லாம் செய்கிறோம், ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வி ஷுட் ரிசீவ் த ஹோலி கோஸ்ட். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொன்னார்கள், ஊழியங்கள்லாம் செய்தாங்க. ஆனால் பெந்தேகோஸ்த நாளில் அவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். சமாரியாவில் பிலிப்புடைய ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் பெற்று பிரியமானவர்களே பிலிப்போடு கூட சபையாய் தரித்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பேதுரு யோவான் வந்து ஜெபிக்கும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். பவுல் போகிற வழியிலேயே இயேசு அவனை சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற நசர்னா இயேசு நான் தான் என்று வெளிப்படுத்துகிறார். அனனியா வந்து ஜெபிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிரக்கல் நடக்குது. மூன்று நாட்களாக பார்வை இழந்திருந்த அவர் அனனியா ஜெபிக்கும்போது பார்வை கிடக்குது, ஒரு மிரக்கல்லாம் நடக்குது. அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். எபேசுங்கிற இடத்துல அப்பல்லோங்கிறவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டு சீடர்களாக இருக்கிறாங்க. சில காலம் சீடர்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் இல்லை. அங்கே பவுல் போய் அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்காக ஊழியங்களை கூட செய்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாட்களில் அறியாமல் இதை விமர்சிக்கிறவர்கள் உண்டு, அந்த அனுபவம் இல்லாமல். இன்னொரு அனுபவத்தை ஓரளவுக்கு அநேக விட்டுட்டாங்க. ஆனாலும் நம்ம போன்ற ஒரு சில சபைகளில் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய சத்தியத்தை இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அது. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்ன ரிசீவ் த ஹோலி கோஸ்ட், ரிசீவ் பண்ணணும். நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். ஸோ இட்ஸ் த அவர் ஆக்ஷன், வி ஷுட் ரிசீவ் இட். அப்படி நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஐந்து இடங்களிலே அவர்கள் பாஷைகளை பேசினார். இன்றைக்கும் இந்த அந்நிய பாஷை பேசுகிறது குறித்து அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் உருட்டல், உளறல் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க அறியாமை, அந்நிய பாஷை பேசுகிறதுனால உள்ள ஆசீர்வாதங்களை அவர்கள் அறியாததினாலே அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறதை காட்டிலும் தீர்க்க தரிசனம் மேலானது, உண்மைதான். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இப்போ நான் ஒரு ஸ்டடி எடுக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனம். பிரசங்கம் பண்ணுறோம், கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம். பிரசங்கம் பண்ணவருக்கு அது பிரயோஜனமாக இல்லையா தெரியாது. ஆனால் அந்நிய பாஷையில் பேசுவது அவனவனுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்க, சும்மா உளறல் அல்ல. அதை உளறல் என்று உளறுகிறார்கள், அது உளறல் அல்ல. நான் நிறைய வசனங்களெல்லாம் கொடுக்க விரும்பலை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஏசியில் இருக்கும்போது தேவனுடைய அருளால் 7 blessings இன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுவதனால் உள்ள 7 ஆசீர்வாதங்கள்னு ஒரு செய்தி கொடுத்து, சுந்தர என்ன ரூமில் கூப்பிட்டு
ரொம்ப ஆச்சரியமாக அப்ரிஷியேட் பண்ணேன். கர்த்தர் மகிமைக்காக சொல்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறதுனால அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. எல்லா குறிப்புகளையும் திரும்ப வாசித்து திரும்ப ஒரு பிரசங்கம் பண்ணலை, அது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் வலைவழியில் கேட்கலாம், இல்லை நம்முடைய ஊடகவியலாளர்கள் அதை நம்முடைய புலனக்குழுவில் அந்த லிங்க் அனுப்பி வைக்க சொல்கிறேன். இப்போ ஒன்றை சுட்டி காட்டுறேன், அந்நிய பாஷை பேசுகிறது உளறல் அல்ல, கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வாசிங்க, 1 Corinthians 14, அதிலே நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு ஒன்றை சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். நீ எல்லாரும் விசேஷமாய் ஞான வரங்களை, பரிசுத்தாவினால் கிடைக்கிற வரங்களை நாடுங்க. நிறைய வரங்கள் இருக்கு, அற்புத அடையாளங்களை செய்கிற வரம் இருக்குது, அறிவை உணர்த்தும் வசனத்தை பேசுகிற வரம் இருக்குது, ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை பேசுகிற வரம் இருக்குது, அற்புதங்கள் செய்கிற வரம் இருக்குது, தீர்க்க தரிசனம் அருள்வரை வழங்குகிற தேவனுடைய அருளால் அவர் ஏவப்பட்டு பேசுகிற வரம், அந்த வரம் இருக்குது. இந்த ஞான வரங்கள் எல்லாம் நாடுங்க. அதில் குறிப்பாக தீர்க்க தரிசனம், அந்த வரத்தை. தீர்க்க தரிசனம் என்றால் குறி சொல்லுகிறது அல்ல, ப்ரோஃபஸை ஸ்பீக்கிங் ஃபார் என்ற அர்த்தம். தீர்க்கமாக தரிசித்து சொல்லுவது, மறைபொருளை வெளிப்படுத்துறது வேற வர. இன்றைக்கி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசினா குறிகாரங்களெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன். குறிகாரங்கள் என்றால் நான் குறைவாக சொல்லவில்லை, குறிகாரன் என்றால் குறிப்பாக சொல்லுகிறவன். உனக்கு உங்கள் மாமியார் சூனியம் வச்சுருக்காங்க, உன் மருமகா சூனியம் வச்சுருக்கிறா, குறிப்பாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக நினைக்கப்படுகிறது. அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது மறைபொருளை வெளிப்படுத்துகிறது. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்தில், அதாவது நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புவது, தேவனுக்காக பேசுவது, தேவ வார்த்தைகளை பேசுவது, அருள்வாக்கு உரைப்பது. அந்த வரத்தை விசேஷமாக நாடுங்க. நீங்கள் எல்லோரும் நாடுங்க, ஞான வரங்களை நாடுங்க, அருள்வாக்கு உரைக்கிற வரத்தை விசேஷமாக நாடுங்க. தேவ ஆவினால் ஏவப்பட்டு பேசுறது அந்த வரத்தை நாடுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன், நல்லா கவனிங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் வளரலைங்க. சில வளரல்கள் அப்படி சொல்கிறாங்க, அங்கே வளரலை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன், திரும்ப வாசிங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே, ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ரகசியங்களை பேசுறான். ரகசியம்னா என்ன சொல்லுத்தார், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே, அவன் பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே, அவன் மனுஷரிடத்தில் பேசாமல், அவன் மனுஷரிடத்தில் பேசலை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன், மீண்டும் சொல்லுகிறேன், அவன் வளரலை, அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் தேவனிடத்தில் பேசுகிறதை ஒருவன் உளறல் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாபம் அது. தேவனிடத்தில் பேசுகிறதை உளறல் என்று சொல்லலாமா? அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்,
ரெண்டு காரியம் பார்த்துட்டோம். அவன் ரகசியங்களை பேசுகிறான், என்னன்னு பின்னால் சொல்கிறேன். ரெண்டாவது அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, ஒரு அருள்வாக்கு உரைக்கும்போது, அது உங்களுக்கு பக்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்குது, அதற்காக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஏங்க இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது இப்படி வளர்றாங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மீண்டும் அந்த சொல்லை சொல்லுகிறேன், உளரவில்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த ரெண்டு மூன்று வசனங்களில் கூட அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால உள்ள மூன்று மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது நீங்கள் உங்கள் ஆவியினால் தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். பொதுவாக நம்ம ஜெபிக்கும்போது அநேக வேளைகளில் நிறைய பேர் ஜெபிக்கிறதே ஒரு ட்ராமா தான். ஜெபிப்பாங்க, ஆனால் ஜெபிக்கும்போது மற்றவங்க கேட்குறதுக்காகவே ஜெபிப்பாங்க. அதெல்லாம் நல்லதும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு புரிஞ்சாதானே அவங்களும் ஆமேன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, முன்னால் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சோகமாக ஜெபிச்சுட்டு எழுப்புதெல்லாம் ஜெபிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருனா மனைவிட்ட கேட்பாங்க, எப்படி நல்லா ஜெபிச்சண்ணா, நல்லா ஜெபிச்சண்ணா. அப்போ அவங்க ஜெபமே ஒரு ட்ராமா தான். சிலருக்கு கல்யாண வீடுனாலும் அவங்களுக்கு ஜெபத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், சாவி வீடுனாலும் ஜெபத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. சில சொல்ல கேட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரேயர் சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்ச நேரம் இல்லை. அப்போ ப்ரேயர் பண்ணுறதே நிறைய இடங்களில் சான்ஸு. குடும்பத்தில் ஜபிக்கிறாங்க, கணவன் மனைவி, கணவன் ஜபிக்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே அவளுக்கு கீழ்ப்படுகிற சுபாவத்தை தாரும் ஆண்டவரே. அது கடவுள் கேட்கணும்னா சொல்கிறாங்க, அப்படியாவது மனைவி கேட்கட்டுமே. ஒன்று அவள் அப்படியே பல்ல கசிச்சு உட்காந்துருக்கேன். கணவன் ஜெபிச்சு முடித்தோன்னே மனைவி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீ தந்தந்த கணவனுக்காக நான் அவன் ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. அவர் என்கிட்ட அன்பாக இருக்கிற கிருபியை தாரு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சபையை நேசித்தது போல் அவர் என்னை நேசிக்க கிருபி தாரு ஆண்டவரே. இது யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். அநேக வேளைகள் நம்ம ஜபம் பண்ணும்போது கூட தேவனிடத்தில் பேசுவதில்லை, மற்றவர்கள் கேட்க வேண்டும். அல்ல நல்லது இருக்குது, அவன் கேட்டதான் ஆமையும் சொல்ல முடியும். ஆனால் அநேக வேளைகளில் அது ட்ராமா, இன்னொரு கூத்து நடக்கும். சில வேளை சிலர் ஜபிக்கும்போது ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க, வசன வசனமாக சொல்லுவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பாஸ்டருக்கு ஜெபிக்க சான்ஸ், ஐ மீன் பிரசங்கத்துக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறவர். அதுக்கு பதிலாக ஏன் அவர் ஜெபம் பண்ணுங்கன்னார். அவர் ஜெபத்துக்கு வந்தார், வந்த உடனே இந்த வச்சு செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஜெபத்திலேயே அவர் அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறார். ஆண்டவரே இவர்களை ஒன்றா இணைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கணவர் கல்யாணத்தில் அற்புதத்தை செய்த தேவன் இந்த கல்யாணத்தில் என் அற்புதத்தை செய்ய போகிறீர் ஆண்டவர். ஆண்டவரே கணவன் மனைவியை நேசிக்கிற கிருபையை தாரும், நீர் சபையை நேசித்தது போல ஆண்டவரே அவர் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி ஆண்டவரே கீழ்ப்படுகிற சுபாவத்தை தாரும், நீர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உண்மையே தாழ்த்தி கீழ்ப்படுந்தீரே. அப்படியே இந்த மனைவியும் ஆண்டவரே கணவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய சுபாவத்தை தாரும் அப்படின்னு அரை மணி நேரம் என்னென்னலாம் சொல்லி பிரசங்கம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் ஜபமாகவே சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த ஜபம் பண்ணும்போது அநேக வேளைகளில் அது ஒரு வெளியரங்கமாக மனிதரோடு பேசுவதாகவே இருக்கு. நான் ஜபத்தை குறை சொல்லலை, அநேக ஜபங்கள்
ஆனால் நான் அந்நிய பாஷையில் ஜபிக்கும்போது நான் ஜபிக்கிறது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது. என் ஆவியில் நான் தேவனோடு கூட பேசுகிறேன். என் ஆவி தேவனோடு கூட உறவாடுது. யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், யாரும் அப்படியே மெச்சிக்கணும், யாரையும் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ண, இதோ 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 நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், உங்களை தொடப்போகிறேன், நான் தொடப்போகிறேன், கிட்ட வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி கூட இல்லைங்க. நான் அந்நிய பாஷையில் பேசும்போது வேதத்தில் நம்ம வாசித்தோம், ஒன்று கொண்டியல் தேவனோடு பேசுகிறேன். பவுல் எழுதுகிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறோன்னு ஆவியினாலே இரகசியங்களை பேசுகிறான், வளரல்ல எதுனா ஆவியில் ரகசியங்களை பேசுகிறது. தேவன் நமக்காக உண்டு பண்ணியிருக்கவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, தேவன் நம்ம தம்மில் அன்புகளுக்காக உண்டு பண்ணியிருக்கிறது. அது நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம மனசுக்கு தெரியலை, கண்ணு பார்க்கலை, காது கேட்கலை. நல்ல தேவ பிள்ளை, அவருக்கு ஒரு மனைவி, அவர் கர்த்தரே நம்பியிருக்கார், தேவ சுத்தம் நிறைவேறணும் அப்படின்னு விட்டு கொடுக்குறார். அந்த மனைவி அவர் பார்க்கல, மனைவி இனிமையாக பிறக்க போகுது. அவர் மனைவி இப்போ அவருக்கு ஒரு 24-25 வயசு, அவர் மனைவி எப்போ அதுக்கு முன்னாலே பிறந்திருப்பாங்கள்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருப்பாங்கள்ல. இவர் பார்க்கல, கண் காணலை. இதான் அவனுடைய மனைவி, காது கேட்கலை. இதான் நம்ம ஒய்ஃபாக இருக்கும் மனசில் தோன்றல், எந்த தரிசனமும் கிடைக்கல. தேவன் தம்மில் அன்புகுருளுக்காக உண்டு பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. இதான் இந்த பொண்ணு தான் நம்ம ஒய்ஃபு அப்படின்னு அவன் இருதயத்தில் கூட தோன்றல். ஆனால் பவுல் எழுதும்போது, ஆனால் நமக்கோ ஆவியானவர் நம்ம ஆவியிலே அதை வெளிப்படுத்து, அது ரகசியம். ரகசியம், ரகசியம் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் ரகசியம் என்ற, இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி நாம் யாவரும் அறிப்பதில்லை, நாம் யாவரும் அறிப்பதில்லை. பிரியமானவர்களே, அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு எதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும், நம்ம மறுரூபமாகும், எல்லாரும் செத்து போக மாட்டோம். அது வெளிப்படையாக தானே சொல்கிறார், பார்த்தீங்கன்னா ரகசியங்கிறாரு. இதை உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை ரகசியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும், ஒரு காலம் மட்டுமாக நமக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. அந்த வேளை வரும்போது நமக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இட் இஸ் நோன் டு காட், நாட் நோன் டு அஸ் டில் அ டைம். வென் தேட் டைம் கம்ஸ், காட் ரிவீல்ஸ் தேட் டு அஸ். தட்ஸ் கால்ட் அ மிஸ்ட்ரி, ரகசியம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் மறிப்பதில்லை. சிலர் மரித்து உயிரோடு எழும்புவார்கள், சிலர் மரிக்காமலே மறுரூபமாவார்கள். அது தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு காலம் வரும்போது தேவன் வெளிப்படுத்தினார். இப்போ தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, நான் பிறக்கும் முன்பாகவே, என்னை உருவாக்கும் முன்பாகவே, எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாகும் முன்பாகவே, என்னை முன்னறிந்த தேவன் எனக்கு யார் மனைவியாக வரணும்னு குறிச்சிருப்பாரா, குறிச்சிருக்க மாட்டாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவனுக்கு இன்னார் தான் மனைவியாக வரணும் அவர் குறிக்கிறார், எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது,
அவருக்கு தெரியும். ஒரு காலம் வரும்போது அதே ஆவியில் ஆண்டு வெளிப்படினார் தான் உனக்கு மனைவி, ஆவியில் வெளிப்படும். என் விருப்பம் அல்ல, என்னுடைய மனதில் வெளிப்படுவதல்ல, என் கருத்து வீணாக இருக்கும். இப்போ எழுதி வச்சுருப்பாங்க, இன்ன ஹைட் இருக்கணும், இன்ன வெயிட் இருக்கணும், இன்ன கலர் இருக்கணும், இன்ன படிச்சிருக்கணும், இவ்வளோ சொத்து இருக்கணும், இப்படி வருமானம் என்னெல்லாமே எழுதி வச்சு நான் கேட்பதே ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க சில தவறான காரியங்களை ஊழியர்கள் கொண்டு. எதை கேட்குறியோ அதை தருவார், நீ எதை கேட்குறியோ அதை தருவார். ஒருத்தன் அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார்ன்னு சொல்லி பைத்தியகர்த்தனமாக ஜெபிச்சிருக்கிறான், அவன் கேட்ட மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒரு நாள் வந்து சொன்னான், ஐயா எப்போ பார்த்தாலும் முடியலை முடியலைங்க, உட்கார முடியலை, நிற்க முடியலை, ஒரு வேலையும் செய்ய முடியலை. அவர்கிட்ட நீ தானே கேட்ட ஒல்லியாக தொடப்பு கட்ட மாதிரி வேணும்னு, ஆண்டவர் ஒல்லியாக தொடப்பு கட்ட மாதிரி கொடுத்துட்டார், என்னப்பா பண்ண. இன்னொரு நாள் வந்தான், ஐயா என்னால் வாழவே முடியலை, கொத்தி கொதர்றாயா. அம்மா நீ தானே கேட்ட, மூக்கு கிளிமூக்கு மாதிரி இருக்கணும், கொடுத்துட்ட அப்புறம் கிளிமூக்கு என்ன பண்ணு, கொத்தா தான் செய்யும்ப்பா, என்ன பண்ணி கேட்டதை கொடுத்துட்டாருப்பா, கேட்டதை கொடுப்பார். ஒருத்தர் என்ன கேட்டால் ஆண்டவரே உமக்குடைய சித்தத்தின்படி எனக்கு தாருன்னு கேட்டால் அதையும் ஆண்டவர் கொடுப்பார், என்ன கேட்குறியோ அதை கொடுப்பார். ஒரு வாலிபன் ஏன்ட்டியே சொன்னான், எனக்கு ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யணும்னு ஆசை, அவர் ஏதாவது ஏடகுடமாக கொடுத்துட்டா என்ன பண்ண, என்னத்தையும் ஒன்று தேடி பிடிச்சான். இன்றைய வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆண்டவர் ஏடகுடமாக கொடுத்துருவார். இல்லை, இந்த ரகசியம் என்ற சொல் இட் இஸ் நோன் டு காட், நாட் நோன் டு மீ. நான் ஆவியில் ஜெபிக்கும்போது, பாஷைகளை பேசி ஜெபிக்கும்போது, அந்த ரகசியத்தை தேவன் நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துவார். இது ஒரு பெரிய காரியம். அந்த ஆவியில் வெளிப்பட்டது காலம் வரும்போது நமக்கு தெரியும். இதுதான் ஊழியம், இதுதான் தேவன் என்ன குறித்த தீர்மானம். நான் இங்கே தான் ஊழியத்துக்கு போகணும், நான் மிஷினரியாக இருக்கணும், பாஸ்டராக இருக்கணும். என் மனதில் நான் பாஸ்டராக இருக்கணும்னு விரும்பவே இல்லை, அது என் கருத்து கிடையாது, என் திங்கிங் கிடையாது. ஒரு சபை நடத்தணும், தசமபாகம் காணிக்க வாங்கணும், என் மாம்சத்தில் என்ன யோசித்தேன், நல்லா வேலை செய்து ஊழியம் செய்யணும், கை நீட்டி காசு வாங்கக்கூடாது, நம்ம நல்லா வேலை செஞ்சு ஊழியம் செய்யணும், அதான் ஏன் விருப்பம். ஆனால் என்னை குறித்து தேவன் வைத்திருந்த தீர்மானம் வேறு. எப்போ அந்த ரகசியம் வெளிப்படும், நல்ல பாஷைகளை பேசி 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 நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் பாஷைகளை பேசி பேசி ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் ஆவியில் அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதான் பவுல் சொல்கிறார், நமக்காக அவர்கள் அன்புகுறளுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது நம்முடைய மனதில் தோன்றவும் இல்லை. என் மனதில் தோன்றலை, நான் பாஸ்டர்களையும் செய்யணும்னு என் மனசில் யோசிக்கவே இல்லை. ஆனால் ஆவியானவர் நம்ம ஆவியிலே அதை வெளிப்படுத்துகிறார், நம்ம மனசில் இல்லை. நேரம் வரும்போது இதான்ப்பா தேவ தீர்மானம், புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறத இந்த ஒரு அதிகாரத்தில் மூணு குறிப்பு சொல்லிட்டு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான் பவுல் எழுதுகிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். ரகசியம் என்றால் சீக்ரெட் அல்ல, மிஸ்ட்ரி. என்ன மிஸ்ட்ரி? தேவன் எனக்காக ஏற்படுத்தியவைகள் தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. என் ஆவியில் நான் பாஷைகளை பேசும்போது என் ஆவியில் தேவன் அதை கம்யூனிகேட் பண்ணுகிறார். உள்ளாழமான காரியம் பாரு. இந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குறிப்பு
நம்ம வசனம் இந்த மூன்று வசனத்திலே நம்மளை சுட்டி காட்டுறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது பேர் வளரல, பாவமாக இருக்கு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது ரொம்ப முக்கியம். ஆனால் எது பிரைமரி, எது முதன்மையானது? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவது முதன்மையானதா, என்னுடைய பக்தியை நான் விருத்தி பண்ணுவது முதன்மையானதா? நான் நல்ல தேவ சமூகத்தில் பாஷைகளை பேசி ஜெபிக்க 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 என்னுடைய பக்தி விருத்தி அடைகிறது. என்னுடைய பக்தி விருத்தி அடைகிறது. மொழி பக்தி, தேசபக்தி, அதே மாதிரி தேவ பக்தி, காட்லினஸ், வார்த்தை வாழ்க்கையாக மாறுவது. பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் போய் நான் போய் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன், பைபிளில் போட்டிருக்கு. வார்த்தை வாழ்க்கையாக மாறு. தகப்பன் போதகத்தை தகப்பன் கட்டளையை கேள்வி, தாயினுடைய போதகத்தை தள்ளாத நாடா என்ன அம்மா பிள்ளையா? அம்மா நம்ம தான் என்ன பிள்ளை? அம்மா அப்படி சொன்னால் அப்படி சொன்னபடியே செய்வியா? ஆமாம். ஏண்டா அம்மா சொன்னால் அப்படி தான் செய்யணுமா? நான் அப்படி தான் செய்வேன். ஏன் பைபிளில் போட்டிருக்கு? வார்த்தை வாழ்க்கையாக. அதுக்கு ஒரு தில்லு வேணும். எத்தனை பேர் என்ன கேலி பண்ணாலும் பரவாயில்ல. எங்கள் அப்பா அம்மா சொன்னபடி நான் செய்வேன்னு செய்கிறதுக்கு தில்லு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ இந்த தில்லு எப்படி வரும்? அதான் பக்தி விருத்தி ஆகுது. அந்த காட்லினஸ், தேசபக்தி இருக்கவங்க, ஒரு மொழி பக்தி, இது தேவன் மேல் உள்ள பக்தி. தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் என்றால் வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மனுஷனாகி நமக்குள்ளே வாசம் பண்ணியது. அப்போ பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை, யூத் மீட்டிங்காக இருக்கனால காலை பிரசங்கத்தை நான் கோட் பண்ணுறேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்துரு ஒரு வார்த்தை. உங்கள் வயது சென்றவங்க அம்மாவை அசட்டை பண்ணாத ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையாக இருக்கு. நான் வயது சென்ற என்னுடைய பெற்றோரை கனப்படுத்தும்போது அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு வார்த்தை. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக என் ரூபத்தை மாற்றுகிறேன், என் ஸ்டைலை மாற்றுகிறேன். அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறது. அதுக்கு தாங்க பேர் சிம்பிளாக பக்தி. பக்தி உள்ள வாழ்க்கை, பயிற்சி, பயஸ் லைஃப். அப்படின்னா என்ன? வார்த்தை வாழ்க்கையாக மாறணும். நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வரலாம். ஒரு சிலருக்கு வருது, அநேகருக்கு எந்த மாற்றமும் வரலை. நீ ஊதுகிற சங்க நீ ஊது, நான் வாழ்கிறபடி நான் வாழ்கிறேன் அப்படின்னு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. நான் பிரசங்கம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் மாற்றம் வராது, ஒரு சிலருக்கு வரலாம். ஆமாம் ஆமாம், இப்படி பைபிளில் போட்டிருக்கு, நம்ம இப்படி தான் வாழணும். இல்லைண்ணா ஆமாம், அவருக்கு வேலை இல்லை, வயசான பெருசு என்ன பண்ணும், அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். போட்ட ரெக்கார்டையே, உடஞ்ச ரெக்கார்டையே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு வெளியே போய் சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லலை, சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் பிரசங்கத்தை கேட்டு கூட உங்களுக்கு பக்தி விருத்தி வராமல் போகலாம், வரலாம், வராமல் போகலாம். ஆனால் நீங்கள் பாஷைகளை பேசி தேவ சமூகத்தில் நல்ல பக்தியோடு பாஷைகளை பேசி நீங்கள் ஆவியில் நிறைந்து ஆவியில் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், பிரசங்கத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பக்தி வருவதை காட்டிலும்
நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பக்தி விருத்தி அடையும். பவுல் சொல்கிறார், எல்லாரிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். பவுல் சொல்கிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன். நல்ல கர்த்தருக்காக வைராக்கியம். அதனால் இன்றைக்கு உலகத்தில் சொல்லுகிறது போல் இதை உளறல் என்று நினைக்கக்கூடாது. இது ஒருவேளை சிலர் வந்து அது பரிசுத்தாவை பெறாமலே உளரலாம், அப்படி உளர முடியாதுங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கற்றுக் கொடுக்குற வரத்தின்படி ஒரு பாஷையை பேசுவதற்கும் நாம கடவுடா என்று பேசுவதற்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்குள்ளாக இப்போது போக விரும்பவில்லை. இப்போ நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம், இன்றைக்கும் அதிகமாக வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாரும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஊழியங்களிலே பங்கு பெற அருமையான பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னும் ஒரு சில நிமிடம், இது ஒரு எமோஷ்னலிசம் இல்லை. வேகமாக பாட்டு பாடுறதுனால, வேகமாக கொட்டடிக்கிறதுனால, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ஸ்பீடாக சொல்கிறதுனால நமக்கு இந்த வரம் வருதுன்னு நினைக்கக்கூடாது. மாறி மாறி பாடினாங்கன்னு பைபிளில் இருக்கு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று மாறி மாறி பாடினார். அவர்கள் மாறி மாறி பாடினார். தூரத்தில் அவங்க பாடுற சத்தம் கேட்டது, அப்படியெல்லாம் பைபிளில் இருக்கு. அதனால் மாறி மாறி பாடுவது தவறு. ஆனால் வெறுமனே அப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்படுகிறதுனாலே வருகிற ஒரு அனுபவம் அல்ல இது. நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் நிரம்புகிற ஒரு அனுபவம். நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் மண்டையை உடச்சி உள்ளே திணிக்க மாட்டார். இந்த பரிசுத்தாவி நம்ம சரீரத்துக்குள்ளே வரும்போது சிலரால் தாங்க முடியாது. தேவன் சமூகம் வந்து இறங்கும்போது அந்த மலை துள்ளிட்டு என்று பார்க்குறோம். அப்போ நம்ம சரீரத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சப்ஜெக்டிவ். ஒருவருக்கு ஒரு விதமாக இருக்கும், ஒருவருக்கு அது எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், எல்லா இடத்துலேயும் ஒரே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருந்தது. சிலருக்கு அவங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி அவங்களை விட்டு போகும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு கொடுக்குறார், ரொம்ப பிரியமான சாக்லேட். ஒரு பிள்ளை அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு தேங்க்யூ டேடி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லிட்டு போயிடும். இன்னொரு பிள்ளை அதே சாக்லேட்டை அப்பா கையில் வாங்கிட்டு அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடி அப்படின்னு குதிக்கும். அந்த தேங்க்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில் ஒரு வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பிள்ளைகள்லேயே நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். எல்லாமே நல்ல பிள்ளைங்க, ஒன்று வாங்கிட்டு தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு போகும், இன்னொன்று தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடி ஐயோ டேடி இதை தான் நான் டேடி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றது தேங்க்யூ வெரிமச் டேடி குதிக்கும். அதே போல் பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது அந்த மகிழ்ச்சியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில் வேறுபாடுகள் இருக்கும். ரெண்டு காரியம், சிலருக்கு அவர்களை விட்டு பலவீனப்படுத்துகிற ஆவி போகும்போது சிலருக்கு அந்த மகிழ்ச்சியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. பிரியமானவர்களை சில வேலைகளில் அதுவும் பைபிளில் இருக்கு. பரிசுத்தாய் வரும்போது செத்தவர்களை போல் அவர் சமூகத்தில் விழும். அன்றைக்கு பெந்தேகோஸ்த நாளில் அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்புவதை மற்றவர்கள் பார்த்து இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அதெல்லாம் தப்பே இல்லை. நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்புறது குடிகாரங்க குதிக்கிற மாதிரி கூட இருக்கும். பைபிளில் இருக்குது, குடிகாரர்கள் குதிக்கிற மற்றவங்க பார்க்குறவங்க குடிச்சிட்டு ஆடுறாங்களா அப்படின்னு நினைக்க தோன்றும். தப்பில்லை, அப்படி தான் வேதத்தில் அவங்க அபிஷேகம் பெற்றாங்க.
ஆனால் எதுவுமே எமோஷ்னலிசத்தில் உணர்ச்சி வயப்படுவதனாலே வருவதல்ல. தேவன் நம்ம கொடுக்குற அந்த வரத்தை பெறும்போது நம்முடைய உணர்ச்சிகளில் வேறுபாடுகள் இருக்கணும். பிரியமானவர்களே, உளவியல் அறிந்தவனாக சொல்லுகிறேன். சரி, நேரம் கருதி உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.